இன்னைக்கு நம்ம மசாலா அரைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து மட்டன் மசாலா அரைக்க போறோம்ப்பா. மட்டன் மசாலாவா? தேவையான பொருள் கரெக்ட்டா போட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. ஆமா, சரி ஆரம்பிச்சிடலாமா? எப்பயும் போலதான். இப்ப இவங்க எல்லாருமே நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு போட்டு நல்லா வறுத்துற வேண்டியதான். இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற மட்டன் மசாலாவுக்கு 4.5 கிலோ மல்லி அப்படியே இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம வறுத்துற வேண்டியதான். ரொம்ப போட்டு கருவை விட்டுறக்கூடாது. நம்ம கையில் அள்ளுன்னா மல்லி வந்து கையில் சுடணும். அந்த அளவுக்கு நம்ம இவங்களை வறுத்தெடுத்தால் போதும். அதேமாதிரி மல்லி வறுக்குள்ளே ஒரே வழியாகவும் கொட்டிடக்கூடாது. நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தால் தான் நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு வருவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாதி மல்லி வந்து வறுபடும், பாதி மல்லி பார்த்தீங்கன்னாக்கா வறுபடாத அப்படியே இருக்கும். அதனால் டேஸ்ட் வந்து மாறும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மல்லியை வறுத்துக்கிறது நல்லது. அந்த ட்ரேவை கொஞ்சம் கீழே எடுத்து இப்படி வைப்பா, அந்த பக்கமாக வச்சுட்றேன். ஆமாம், மல்லி வறுத்து அதில் கொட்டணும்ல. அவ்வளோதான், உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, எடுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அப்புறம் ட்ரே எங்கேன்னு தேடணும். இவங்களை அந்த பக்கம் வறுத்து வச்சுட்டு, அதனால் நம்ம வந்து சேஃப்டிக்காக அவங்கள கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லது தானே. அதுக்காக தான் இப்போ அப்புறம் கேட்பீங்க, இது வந்து எத்தனை கிலோவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க மட்டன் மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா 9 கிலோ தூளுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் மட்டன் மசாலா. இந்த அளவு வந்து நீங்கள் அப்படியே இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த அளவு நீங்கள் வந்து அதிகமாக செய்யறதும் கம்மியாக செய்யறதும் அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த அளவு கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இன்றைக்கி நான் வந்து 9 கிலோ தூள் அரைக்கிறதுக்கு நான் மட்டன் மசாலாவுக்கு இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வறுக்கிறது போகிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே தான் அப்படியே கரெக்டாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம் தாங்க. அந்த பக்குவத்தோடு நம்ம வந்து வறுத்து எடுத்தோம்னாக்கா எந்த மசாலா வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சுமலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அந்த பக்குவத்தை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கருவை விட்டுட்டாலும் டேஸ்ட்டு மாறிடும், சுமல் மாறும். அதனால் கரெக்டாக ஒரு பக்குவம் தான், அந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துடணும். பக்குவம்னாக்கா என்ன பக்குவம் பக்குவம்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. அவங்கள கருவை விடக்கூடாது, ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. சுத்தமாக நம்ம இப்படி கையில் மல்லி அள்ளுனாக்கா சுடணும். இந்த பாருங்க சுடுது, இப்போ நல்லா இவங்க வறுபட்டுட்டாங்க. இவங்களாம் அப்படியே அள்ளி எடுத்து நம்ம அப்படியே ட்ரேவுக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள், டக்குன்னு நல்லா அப்படியே வறுபட்டுட்டாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ வறுத்தும் பார்த்தீங்களா, ஒரு ஈடு இதே மாதிரி இப்போ இருக்கிற மல்லியை பூரா நம்ம அதே மாதிரியே வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம மிளகாவா? அடுத்தது மிளகாயை வறுத்துற வேண்டியதான். மிளகா வறுக்கிறதுக்கு நம்ம வந்து தீயை கம்மியாக வச்சிடணும். சரி, இருங்க இதே எடுத்துறேன். ஆமாம், நம்ம இந்த கரண்டி மட்டும் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா எடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் இப்படி இங்கே எடுத்து வையம்ப்பா. ஏன்னா இப்படி பக்கத்தில் இருந்தாங்கன்னா நான் டக்கு டக்குன்னு இவங்களை அப்படியே இதில் அள்ளி போட்டுப்பேன். அங்கேருந்து அள்ளுறான்னா சிந்துவாங்க இவங்க கீழே எங்கே பார்த்தாலும். அதுக்காக தான் இப்போ டக்குன்னு இப்படி அள்ளி போட்டுக்கலாம்ல இவங்கள. ஆனால் இவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுமே அதே மாதிரியே தான் கரெக்டாக வறுத்து எடுக்கணும். இவங்கள வந்து தீ அதிகமாக வச்சு வறுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா மிளகாலாம் கருவி போய்டும். அப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே கசக்கிற மாதிரி இருக்கும் தூள். அதனால் இவங்களுமே வந்து நம்ம கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு அப்படியே வறுத்து எடுத்துடணும். தீயும் அதிகமாக வைக்கக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இவங்கள அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தீ போட்டிங்கனாக்கா அப்படியே புகை ஓடும். பார்த்தீங்கன்னா காரம் பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இங்கே சூடு ஆகிறதா இங்கே பாருங்கள், எனக்கு நெடி ஏறுது இங்கே. அதனால் நெடி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே தான் ஏறுது. யாராக இருந்தாலும் சரி, மிளகா மட்டும் வானலில் போட்டால் பக்கத்தில் இன்னும் இரும்பாகவும் போக முடியாது. அதாவது எப்படியாப்பட்ட வீரமான எப்படியாப்பட்ட வீரமாக இருக்கிறவங்களையும் வந்து இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அழுவும் விட்டுருவாங்க, திணறவும் விட்டுருவாங்க. இவங்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது இவங்களுக்கு மட்டும். நான் எதுக்கு தீ அதிகமாக வைக்கக்கூடாதுங்கிறேன்னா மொளா வந்து உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கறிடும். அதுக்காக தான் தீ வந்து நம்ம எப்பயுமே மொளா மட்டும் வறுக்கக்குள்ளே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். சிம்பிள் ஓவர் ஆகிடுச்சா அம்மாவுக்கு? சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஈடு வறுத்தாச்சு, அடுத்தது இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்தெடுக்க வேண்டியதான். பாருங்கள் பார்த்து பார்த்து பொறுமை. தண்ணி வேணுமா? தினம் விட்றாங்க இவங்க. தண்ணி வேணுமா? தண்ணி தண்ணி வேணுமா? வேண்டாம்ப்பா, அளவு சொன்னப்பா. மொளா அளவா? சொல்லலன்னு நினைக்கிறேன். சொல்லலையா? சரி சொல்லலன்னா முன்னாடி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் திரும்ப ஒன்று ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம வந்து மட்டன் மசாலாவுக்கு 4.5 கிலோ மல்லி வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4.5 கிலோ மல்லிக்கு 3 கிலோ மொளா. சரியா? ஓகே சொல்லிட்டேன். ஜீரகம் பார்த்தீங்கன்னாக்கா 300,
300 கிராம் சீரகம் நீங்க அப்படியே ஒரே இடாவே கொட்டி வத்துக்கலாம் சோம்பு சோம்பு வந்து பாத்தீங்கன்னா 450 கிராம் இவங்களையும் அப்படியே கொட்டிக்கலாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அளவு தான் முக்கியம் இந்த அளவு வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னு வெச்சீங்களா உங்களுக்குமே வந்து தெரியாதவங்க கூட அழகா ஈஸியா இத கத்துக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த மசாலாவை வந்து வறுத்து தான் அரைக்கணுமா அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவுல வந்து பாத்தீங்கன்னா வெயில் இல்ல அதனால இவங்களை வந்து நான் வறுத்து அரைக்கிறேன் உங்க ஏரியாவுல வந்து நல்ல வெயில் அடிச்சதுனாக்கா நீங்க ஒரு நாள் வெயில்ல ஃபுல்லா நல்லா காய வச்சி மறுநாள் எடுத்து போய் மில்லுல அரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு தூள் வந்து சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வெயில் இல்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா நான் இங்க வறுத்துட்டு உட்கார்ந்திருக்கேன் வெயில் இருந்ததுனா நம்ம வறுக்கவே தேவையில்ல அப்படியே நல்லா காய வச்சி அரைச்சாலே போதும் அது ஒரு நாள் காயல மறுநாள் அரைக்கணும் நல்லா காயணும் நல்லா காய வச்சாச்சிங்கன்னா தூள் வந்து உங்களுக்கு பூச்சி பிடிக்காது வீணாவும் ஆகாது அப்படியே சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே மிளகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 கிராம் கசகசா பார்த்தீங்கன்னாக்கா 150 கிராம் இவங்களை அப்படியே போட்டு லைட்டாக வறுத்தா போதும் இல்லைனாக்கா அப்புறம் கறிவிடுவாங்க ஏன்னா இவங்க ரொம்ப சின்னதாக இருக்காங்க பார்த்தீங்களா பொடிசு பொடிசா அதனால் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே கறிவிடுவாங்க பிரியாணி பட்டை பார்த்தீங்கனாக்கா 150 கிராம் கடையில் வந்து சுருள் பட்டைன்னு கிடைக்கும் இந்த மாதிரி சாதாரண பட்டை நான் நார்மலாக இருக்கிறதும் கிடைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்குவாங்க அம்மா ஆனால் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டை தான் இந்த பட்டை தான் சுருள் பட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா சுருள் பட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் தான் ஒரு சில பேருக்கு சுருள் பட்டை பிடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டை பிடிக்கும் அதனால் இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு வந்து சுருள் பட்டை பிடிக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் இல்லை நான் போடுற மாதிரி இந்த பட்டை பிடிக்குன்னா நீங்கள் இதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பயுமே வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் மற்றபடி வேறு எதுவும் வித்தியாசமாலாம் எதுவும் கிடையாது நம்மள்கிட்ட அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதேமாரியே செஞ்சு கொடுக்கறதுனால தான் நம்ம கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை தேடி இப்போ வந்து எனக்கு வேணும் ஒரு கிலோ வேணும் அரை கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்கிட்ட வாங்குறவங்களே ரெகுலர் கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் இவங்க கரெக்டாக நம்மள்கிட்ட மாதம் மாதம் வாங்குறாங்களா இல்லை புதுசாக ஆர்டர் எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத அதிலே கண்டுபிடிச்சிருவேன் நான் அதை எடுத்து பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டே இருக்கும் நல்லா வானலுங்க சூடாயிடுச்சு வானல் வர அதில் வச்சிட்டேனா அடுத்தது 30 கிராமு கிராம்பு அப்படியே இது கூடவே ஏலக்காய் வந்து 60 கிராம் இவங்களுமே அப்படியே அவங்க கூட சேர்த்துலாம் சேர்த்துட்டு இவங்களை ரொம்ப நம்ம வந்து கருவுற அளவுக்கு வறுக்கக்கூடாது லைட்டாக அப்படி ஒரு சூடு ஏறதும் இவங்களை எடுத்துடணும் ஆல்ரெடி காய்ச்சலில் தான் இருக்காங்கல்ல ஆமாம் ஆல்ரெடி நல்லா காய்ச்சலில் தான் இருக்காங்க ரொம்ப விட்டோம்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போ அடுப்பு ஆஃப் பண்ணலாம் இந்த பட்டை வந்து ஆல்ரெடி காய்ச்சலில் இருக்குன்றதுனால பட்டன்றையா இலை இலை வந்து ஆல்ரெடி காய்ச்சலில் இருக்குதுனால அது வறுக்க தேவை ஆமாம் இலை வந்து நான் வறுக்க மாட்டேன் அது எடுப்பா இப்போ பிரியாணி இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 இலை 15 இலைன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 2-3 கூட இருக்கும் அதிகமாகவே கூட இருக்குன்னாக்கா ஒரு சில இலை பார்த்தீங்கன்னாக்கா இதே சேமில் இல்லை இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சின்னதாக இருக்கா இதை எப்படி நான் ஒரு இலைன்னு கணக்கு வைக்கிறது இது மாதிரி இலை பெருசாக இருக்கணும் அதனால் 15 இலை பிரியாணி இலை எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே இவங்க வந்து நம்ம அப்படியே போட்டுடக்கூடாது இந்த இலையை அப்படியே 4-3 கிள்ளி போட்டுடலாம் இவங்க நல்லா காய்ச்சலில் தான் இருக்காங்க அதனால் பிரியாணி இலையை மட்டும் நம்ம எப்பயுமே வறுக்க தேவையில்லை இவங்களை அப்படியே 4-3 கிள்ளி போட்டுடலாம் நாலும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குமா எல்லாருக்கும் தெளிவாக புரியும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் மசாலாலாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் மட்டும் ரெடி பண்ணுக்கிறீங்க நாங்களாம் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோமா எங்களுக்கும் சொல்லுங்கள் நாங்களும் அது மாதிரி செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்காக தான் எப்படி மசாலா அரைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து அளவோடு சொல்லியிருக்கிறேன் இந்த அளவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக மசாலா பொடி வரும் எங்ககிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களால் செய்ய முடியுமா அப்புறம் நான் இப்படி சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு முடியாது அப்படின்னாக்கா உங்களுக்காகவே இருக்கவே இருக்கிறோம் டிஎஸ் ஃபேமிலி மசாலா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கே ஆர்டர் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வெப்சைட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் டிஸ்பிளேவிலே அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதுன்றது எல்லாத்தையும் தம்பி அனுப்பிடுவாப்புல அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த ரேட்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படிங்க
கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து தினமும் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்க ஆர்டர்ஸை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு டூ டேஸ்க்குள்ளே வந்து மெட்டீரியலை வாங்கி நாங்கள் இந்தமாரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அரைப்போம். ஸோ அதனால் ஃப்ரெஷ் பேட்ச் தான் நம்மக்கிட்ட எப்பயுமே. ஸ்டாக் வச்சு கொடுக்குறது அது நம்மளுக்கு செட் ஆகலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் பேட்ச் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறோம், அப்படி இல்லை வெப்சைட் இருக்குன்னா கீழே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருவோம், நீங்கள் எங்கே வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அரைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, இவங்க நல்லா சூடு ஆறணும். நம்ம வறுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரேவில் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இவங்க நல்லா சூடு ஆறினதுக்கு பிறகு இவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம மில்லில் அரைக்க வேண்டியதான். அரைக்கக்குள்ளே இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம வந்து இவங்களை நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக வேணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு இப்படி போட்டாதான் மசாலா பிடிக்கும் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய விருப்பம் தான். அது நம்மளோடனு இல்லை, அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக வேணாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் அங்கே மில்லில் வந்து டிரைவர் இருக்காரு பார்த்தீங்களா, மில்லில் அரைக்கிறாங்க பாருங்க, மிஷின் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடணும் முன்கூட்டியே எங்களுக்கு வந்து இந்த மசாலா கொஞ்சம் குறை குறப்பாக வேணும், இல்லை எங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மிஷின் ஆப்ரேட்டர் அவங்க கரெக்டாக அந்த மிஷினை இது பண்ணி உங்களுக்கு சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே அங்கே ஆற வச்சு அப்படியே நம்ம சூட்டோடு அள்ளி வச்சிடக்கூடாது, மில்லில் அரைச்சி அதை வந்து நல்லா அங்கேயும் இதேமாரியே ட்ரே இருக்கும், நீங்கள் அதில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு செம்படன் டப்பா இல்லை பக்கெட்டு நீங்கள் எது வச்சுருக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அள்ளி வச்சு நீங்கள் காற்று போகாமல் நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் மசாலா வந்து நம்ம ஏன்னா அடிக்கடி நம்ம திறப்போம் பார்த்தீங்களா மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு, அப்போ வந்து அப்பப்போ அந்த சுமெல் வந்து வெளில போகும். அதனால் நீங்கள் வந்து திட்டமாக நமக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் அள்ளி வச்சுட்டு மீதி தூளை வந்து நீங்கள் அப்படியே நல்லா பக்கெட்லேயோ இல்லை செம்படன் டப்பாவிலையோ கொட்டி நீங்கள் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் இந்த தூள் வந்து கெட்டே போகாது, பூச்சியும் பிடிக்காது, அந்த காரத்தன்மையும் குறையாது, உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே மசாலாவை வறுத்து இவங்களை நல்லா ஆற வச்சு மில்லில் கொண்டு போய் நல்லா நம்ம அரைச்சி காய வச்சு பள்ளின்னு வந்துட்டோம். இதே மாதிரி இப்போ நான் சொன்ன அளவை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து இந்த அளவை கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் தான். அதனால் இந்த அளவு பிரகாரம் வேணுங்கிறவங்க அரைச்சிக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம், எங்களால் வந்து இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி எங்களால் மசாலா அரைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கனாக்கா உங்களுக்காகவே இருக்கவே இருக்குது டிஎஸ் ஃபேமிலி மசாலா. ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா நம்பரு, இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், பசங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல் அனுப்பிச்சி விட்டுருவாங்க, உங்களுக்கு ரேட் எல்லாம் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க, என்னென்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான், அதனால தான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு தெளிவாக எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்க. அது வாட்ஸ்அப் மட்டும்தான், ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க, அந்த பொருள் வாங்குறது வெளியில் போய் பேக்கெட் வாங்குறது பார்சலுக்கு தேவையானது ரெடி பண்ணுறதுன்னு எல்லாருமே அங்கங்கே போயிட்டு இருக்கிறதுனால ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நிறைய பேர் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் தான் எடுப்பாங்க, அதுவும் அதிகமாக பேச முடியாது, டக்குன்னு ஃபோன் கட் பண்ணுறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற ஏதாவது கன்வே பண்ணணும்னா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது பாக்குறதுக்கு ஆளு எப்பயுமே 24 hours அது ஒருத்தர் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காரு, யார் யார் ஆர்டர் பண்றா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு, அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய தம்பி தான் பாத்துக்கிறான் எல்லாத்தையுமே. சோ அதனால எதுவா இருந்தாலும் சரி நீங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க. போன் கால் பண்றேன்னு சொல்லி அதுல டைம் வேஸ்ட் பண்ணவனா, முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆமாங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன், என் பையனே சொல்லிட்டான், அவன் சொன்ன மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, மசாலா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.